Hi friends, welcome to my channel Electrical and Industrial Guy channel. Today we are discuss about why double air given for induction motor and other equipments. எதற்காக மின் மோட்டார் டபுள் ஏர் செய்யப்படுகிறது அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். பாயிண்ட்ஸ் why double air for induction motor, why double earthing for equipment, advantage of double earthing. First, double earthing for induction motor அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதை பார்க்கறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் எர்த்திங் கொடுக்குறோம். இப்போ டபுள் எர்த்திங் என்னும் போது ஆர் ரெண்டு எர்த்து சி தி சைடு இந்த மோட்டார் இந்த சைடு ஒரு எர்த்து ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஆப்போசிட்டில் இன்னொரு எர்த்து. இப்போ ரெண்டு எர்த்து கனெக்ட் பண்ணுறதால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர் ஒன் ஒரு எர்த்து, இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 ஓம்ஸ் அப்படின்னு வச்சு. இப்போ ஆர் டூ ஒரு 0.5 ஓம்ஸ். இப்போ ரெண்டுமே பேரலாக கனெக்ட் பண்ணும்போது அது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0.25 குறைஞ்சிரும். பேரலல் கனெக்ஷன் 0.25 குறையும் போது என்ன ஆகும்னா அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும் போது அதோடைய ஃபால்ட் கரண்ட் ஆகுது. இப்போ மோட்டர் எர்த் ஃபால்ட் ஆகுது அப்படின்னா ஃபால்ட் கரண்ட்டோட சடன் அந்த எர்த்திங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஃபால்ட் கரண்ட்டு த்ரூ டு எர்த்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ் பர் ஓம்ஸ்லா மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் லைக் கண்டக்டர். ஆஸ் பர் ஓம்லா அப்படி பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து தான் அதிகமாக கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.5 விட 0.25 ரெசிஸ்டன்ஸ்ன்றது கம்மி. அப்போ 0.1 எர்த்தாக இருக்கும் போது இருக்கிற கரண்ட் ஃப்ளோ விட 0.25 இருக்கும்போது கரண்ட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். அப்போ சடனாக எர்த்திங் கிடைக்கும். யூஸிங் 1 எர்த்து மேபி டேமேஜ் திஸ் எர்த் ஒயர் மோட்டார்ஸ் ஆர் நாட் ட்ரிப்பிங் த எர்த் ஃபால்ட். இப்போ 1 ஒயர் இருக்குது, அந்த ஒயர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ மோட்டர் வந்து எர்த்து கிடைக்காது, மோட்டர் வந்து எர்த் ஆகாது. மோட்டர் எர்த் ஆகலை அப்படின்னா அதர் இப்போ தேர்ட் பர்சன்ஸ் ஆர் அனிமல் எனி திங் எனி ஒன் டச் த மோட்டார் த கரண்ட் பாசஸ் த்ரூ த மேன் வாட் ஹேப்பன் தன் சிவியர் இன்ஜூர் ஆர் ஃபேட்டல் பிகாஸ் கரண்ட் வந்து அதை யார் தொடுறாங்களோ அவங்க வழியாக கரண்ட் பாஸ் ஆகி எர்த் ஆயிரும். அப்போ வந்து மேன் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் இப்போ டபுள் எர்த் கொடுத்தோம்னா ஒரு எர்த் டேமேஜ் ஆனால் இன்னொரு எர்த் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஃபால்ட் சர்க்கியூட் நாட் ட்ரிப்பிங் மெயின் இட் இஸ் அஃபெக்டட் ஃபார் அதர் சர்க்கியூட். இப்போ நீ இந்த ஒரு எர்த்து மட்டும் கொடுத்து இந்த எர்த்து வந்து கட் ஆயிருக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா இது சரியாக எர்த் ஆகலை அப்படின்னா சம் எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட் ஃபார் எர்த் ஃபால்ட் ரிலேஸ் ஆர் ஆப்ரேட்டிங் ஃபார் சென்சிங் த எர்த் ஃபால்ட் கரண்ட் தட் அந்த டைமில் அந்த எர்த் ஃபால்ட் ரிலே நாட் சென்சிங் த ஃபால்டி கரண்ட்டு. அப்போ ரிலே ட்ரிப் ஆகாது. ரிலே ட்ரிப் ஆகலைன்னா மேக்ஸிமம் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். சர்க்குலேட்டிங் கரண்ட்டு அந்த மேக்ஸிமம் சர்க்குலேட்டிங் கரண்டால் அதர் எக்யூப்மெண்ட்டும் டிஸ்டர்ப் ஆகி அஃபெக்ட் ஆகி இந்த ஓன் ஃபால்ட் எக்யூப்மெண்ட் இல்லாமல் மற்ற இது மெயின் இதையும் ட்ரிப் பண்ணி விட்டுருச்சுன்னா டோட்டல் லாஸ், ஹை லாஸ் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து எக்யூப்மெண்ட்டு, டபுள் எர்த்திங் ஃபார் எக்யூப்மெண்ட். இதுக்கு டபுள் எர்த்திங் ஃபார் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ்னால் எக்யூப்மெண்ட்டும் எர்த் பண்ணணும். ஏன்னா இப்போ இதில் வந்து எலக்ட்ரோகேஷன் ஃபால் இதாகும்போது இது வழியாக எர்த்து இந்த எக்யூப்மெண்ட் வழியாக த்ரூ ஆகும். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் ஆல் ஆர் மெட்டல் பார்ட்டு. இப்போ மெட்டல் பார்ட்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரோகேஷன் ஆகி எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம மனுஷன் யாரோ தொடும் போது வித்தவுட் எர்த்தில் இது டச் பண்ணோன்னா ஃபால்ட் கரண்ட்டு ஃப்ளோ த்ரூ த மேன் டு எர்த்து. அப்போ ஃபேட்டல் ஆகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபேட்டல் அண்டு சிவியர் இன்ஜூரி. அதனால் எக்யூப்மெண்ட்ஸு இந்த மெட்டீரியல் ஓரியன்டடு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எர்த் பண்ணிக்கணும். மஸ்ட் பி டபுள் எர்த்தட் ஃபார் எக்யூப்மெண்ட் ஆல்சோ. அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் ரன்னிங் இன் டபுள் எர்த்து அட்லீஸ்ட் 1 எர்த்து வில் பி இன் ஆப்ரேஷன் இஃப் அதர் தேன் அகே டிஸ்கனெக்ட். அதாவது டபுள் எர்த்து இருந்துச்சுன்னா ஒன்று டிஸ்கனெக்ட் ஆன இன்னொன்று வந்து ஒர்க் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு த எக்யூப்மெண்ட் மஸ்ட் எர்த் டு டிஸ்டிங்க்ட் பொசிஷன் ஆஃப் த எக்யூப்மெண்ட். அதாவது பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எக்யூப்மெண்ட் எர்த் பண்ணி ரெண்டையும் பேரல் பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆகுனா டோட்டல் ஃபஸ்ட்டு பார்த்தது தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வேல்யூ கம்மியாகும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா த அஸ்பர் ஓம்ஸில் த கண்ண ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டைரக்ட்லி சடன் எர்த்து கிடைக்கும் அந்த இடத்துல. சிங்கிள் கோர் பார் காப்பர் சிங்கிள் கோர் பார் காப்பர் ஒயர் ஆர் இந்த அலுமினியம் இதெல்லாம் வந்து நம்ம எர்த்திங்காக யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்ஸு. சிங்கிள் கோர் காப்பர் பாரு அலுமினியம் பாரு ஜிஐஏ இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது சிங்கிளாக இருக்கும் போது அது சிங்கிளாக இருக்குது கட் ஆகிறதுனா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நீ டபுளாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்று கட் ஆனால இன்னொன்று வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது கட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம்.
ஒன்னு வந்து லைன்ல இருக்கும் ஓகே அடிஷனல் சேஃப்டி தான் இப்போ ஒன் ஆஃப் தி எர்த் வயர் காட் ஓபன் எர்த்திங் பாத் வில் டேக் another in line same by as per electrical safety rules also suggest to have the double earthing in line as per electrical safety rule double earth கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு அதுவும் வந்து நாம அத ஃபாலோ பண்ணி ஆகணும் must be connected to double earth for induction motor and other equipments when given double earth overall resistance value can to reduce so low resistance means it is having free electron like metal okay that is a reasons for double earthing given to the motor and all other equipment okay friends thank you please subscribe my channel please press bell icon okay thank you.